நம்ம சுவாசத்தினால தான் இயங்கிட்டு இருக்கு. கோபம், துக்கம், சந்தோஷம், அமைதி, பயம், பீதி, ஆதங்கம், நெகட்டிவ் எமோஷன், பாசிட்டிவ் எமோஷன், எல்லாமே நாம் என்ன சுவாசிக்கின்றோம் அதோடு இணைந்திருக்கின்றது. நீங்க வேணும்னா செக் பண்ணி பாருங்க, கோபம் வரும் பொழுது மூக்கு பக்கத்துல விரல வச்சு சுவாசம் எந்த மாதிரி இயங்கிட்டு இருக்குன்னு செக் பண்ணீங்கன்னா, சாதாரணமான சுவாசத்திற்கும் கோபம் வரும் பொழுது தானாகவே சுவாசம் எப்படி இயங்குதுன்னு பாத்தீங்கன்னா மாறுபடும். பயம் வந்த பொழுது, ஆதங்கம் வந்த பொழுது, இந்த ஓசிடி அப்படிங்கிறது டவுட் ரெண்டு இருக்கு, ஒன்னு பண்ணதையே பண்ணிட்டு இருப்பாங்க, இன்னொன்னு டவுட் மேல பண்ணதையே பண்ணுவாங்க. உங்க ரெண்டு பேருக்குமே ஓசிடி ப்ராப்ளம் தான் இருக்கு. இது கூட மனிதனுடைய ஒரு நெகட்டிவ் மென்டல் ஆட்டிடியூடு. ஒவ்வொரு தடவை உங்களுக்கு அந்த ஓசிடி ப்ராப்ளம் வர்றப்ப மனசு தப்பு தப்பா உங்களை இயக்கிறதுக்கு ட்ரை பண்ணப்ப உங்க உயிரோட்டம் எப்படி போயிட்டு இருக்கு வந்திருக்குன்னு செக் பண்ணீங்கன்னா, அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறப்ப எப்படி இருக்கு அதை விட மாறுபட்டு இருக்கும். நீங்க எப்ப செக் பண்ணாலும் மனதினுடைய பாவனைகள் மாறுபடும் பொழுது உங்க சுவாசம் கூட மாறுபடுது. சோ அதனால மனதினுடைய இயக்கத்தின் மூலமே சுவாசம். சாதாரணமாக மன அழுத்தம் வந்தவர்களுக்கு மனதில் என்ன ப்ராப்ளம் கேட்டீங்கன்னா, தாட் ப்ராசஸ், நெகட்டிவ் தாட் ப்ராசஸ், எதிர்மறை எண்ணங்கள், தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள் வந்து நம்மளை வாட்டிட்டு இருக்கு. இந்த எதிர்மறை எண்ணங்களை நேர்முறைப்படுத்த வேண்டும் என்றால், நெறிமுறைப்படுத்த வேண்டும் என்றால் சுவாசத்தை சரியாக இயக்க வேண்டும். சுவாசம் தப்பு தப்பா இயங்கிறதுக்கு விடக்கூடாது. இந்த உடலின் இயக்கமே ஒரு ஹேபிட் பேட்டர்ன் தான் நடந்துட்டு இருக்கு. காஃபி குடிப்பது, காத்தால இருந்து குடிக்கிறது, பல்லு தேய்க்கிறது, காஃபி குடிக்கிறது, டிஃபன் சாப்பிடுறது, ஆபீஸுக்கு போறது, ஸ்கூலுக்கு போறது, காலேஜுக்கு போறது, வீட்டு வேலை பண்றது, எல்லாமே ஹேபிட் ஃபார்மேஷன்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மன அழுத்தம், டிப்ரெஷன் அப்படிங்கிறது கூட நெகட்டிவ் ஹேபிட் ஃபார்மேஷன். சோ இந்த நெகட்டிவ் ஹேபிட் ஃபார்மேஷனை மாத்தணும்னா மைண்ட பாசிட்டிவா மாத்தணும். மைண்ட பாசிட்டிவா மாத்துறதுக்கு மருந்து மாத்திரைகளால் முடியாது. நீங்க என்ன சுவாசிச்சிட்டு இருக்கீங்க அந்த சுவாசத்தை நெறிமுறைப்படுத்தினால் ஆட்டோமேட்டிக்கா உங்க மன அழுத்தம் உங்களை விட்டு போயிடும்.